வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாங்க? பைசாவை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தோன்னா தெரியும், இந்தியாவில் பார்த்தோன்னா அதிகமாக ட்ரெடிஷ்னல் சேவிங் தான் பண்ணுறாங்க. இதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங், பேங்கில் எப்படி ஆர்டி அதுமாரி பண்ணுவாங்க. அதாவது கோல்டில் பண்ணுவாங்க. கோல்டில் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் சேவிங் தான், ஆனால் இருந்தாலும் வந்து இது வந்து நம்ம கோல்டு வாங்கி ஃபிசிக்கலாக வாங்கி நம்ம பண்ணும்போது நம்ம பைசா வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதனால் இதையும் வந்து ட்ரெடிஷ்னல் சேவிங் தான் வச்சுருக்கேன் நான். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பண்ணும்போது மினிமம் பார்த்தோன்னா 4% தான், மேக்ஸிமம் 6. பேங்க்கில் வந்து 6லேருந்து 7 தான், 8 தான், இதான் கிடைக்கும். அது இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு இயர் ஆன் இயர் வந்து 1லேருந்து 2% அதிகமாக அப்படி இருக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்மளுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன் ரேட்டு, இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பற்றி பார்த்தா நம்மளுக்கு மினிமம் 10% மேலேயாச்சும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வரணும். ஆனால் வராதனால நம்ம சேவிங் பண்ணுற பைசா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும்போது பேங்க்கில் 100 ரூபா போட்டோம், நம்மளுக்கு 106 ரூபா கிடைக்குதுன்னா, ஏன்னா விலைவாசி உயர்வுன்னு பார்த்தோன்னா 110 ரூபா வருது. நம்ம கையிலேருந்து 4 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதாக வருது. அப்படி இருக்கும்போது நம்ம முன்னேற முடியாது. அதான் வேறு ஏதாச்சும் ஒரு புதிய மெத்தட் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் பார்த்தோன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு. நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நான் வந்து எப்பயும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், எஃப்என்டோ இன்ட்ராடே பண்ண சொல்லி. நான் ஒன்லி ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா டிஜிட்டல் கோல், எஸ்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு, சிவன் பான் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு நல்லதான். ஆனால் வந்து இது லாக்இன் பீரியட் இருக்குது. இன்னொன்று வந்து லேண்டு வாங்கி போடலாம். நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக பைசா இருந்தால் பரவாயில்ல, அமௌண்ட் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான். அதை பற்றி பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 வழி இருக்குது சேவிங் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்று வந்து ஷேர் வாங்குறது. இது ஷேர் வாங்குறதுனா இதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதை பற்றி நாலேஜ் வேணும். அனலிசிஸ்லாம் பண்ணணும், அதை பற்றி படிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லைன்னா நம்ம பெஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன்று எஸ்ஐபி, இன்னொன்று வந்து லம்சம். எஸ்ஐபினா மந்த்லி மந்த்லி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதான் நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளால் வந்து 100 ரூபா தான் நம்மளால் இந்த மந்த்து நம்மளுக்கு நிற்குதுன்னா அந்த 100 ரூபா கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். லம்சம் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக பைசா இருக்குன்னா ஒரே முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு வந்து பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் மட்டும்தான் இருந்தது, இப்போ பேப்பர்லெஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆன்லைனில் எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது, எல்லாமே வந்து ட்ரஸ்டானது தான். நான் வந்து குரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆஞ்சலோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் விருப்ப போடுறவங்க குரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஜிரோத்ரா இது வந்து இயர்லி 300 ரூபா வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ரெண்டும் ஃப்ரீயாக இருக்குது, இது யூஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது 5 நிமிஷம் தான். ஆனால் வந்து இன்னொன்று சொல்கிறேன், எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 5 இயராச்சும், 5 இயருக்கு மேலேயாச்சும் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு லாங் டைம் ஸ்டே பண்ணியிருக்கும் போது தான் நம்மளோட நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? இது கூடவே நான் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டரையும் நான் வந்து எவ்வளோ 100 ரூபா போட்டால் மினிமம் 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே.